மக்களவையின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பாஜகவிடம் ஆட்டம் காட்டி வந்த நிலையில், மக்களின் நலனே முக்கியம், சபாநாயகர் பதவி தேவையில்லை என்று தெலுங்கு தேசம் எம்பிக்கள் கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு திடீர் பல்டி அடித்துள்ளார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், ஜெயச்சந்திரன். இதன் பின்னணியில் மிகப்பெரிய டீலிங்கை அமித்ஷா பேசி முடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் 240 தொகுதிகளில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்ற நிலையில், தனி பெரும்பான்மை கிடைக்காததால் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசத்தின் 16 எம்பிக்கள் ஆதரவுடனும், நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்தின் 12 எம்பிக்கள் ஆதரவுடனும் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைத்துள்ளது. இந்நிலையில் அண்மையில் மோடி கேபினெட் 3.0 இந்த இரண்டு கட்சிகளுக்கும் தலா 2 அமைச்சரவை பதவிகள் வழங்கப்பட்டன. இந்த சூழலில் தான் மக்களவையின் சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் ரேஸ் NDA கூட்டணிக்குள் வேகம் எடுத்திருந்தது. அதில் ஆரம்பத்திலேயே ஆட்டத்துக்கு வராமல் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஒதுங்கிக் கொண்டது. நிதிஷ்குமாரை பொறுத்தளவில் பாஜக தயவுடன் தான் பீகாரில் ஆட்சியை நடத்தி வருகிறார். மேலும் பாஜக கொடுத்த சில ஆஃபர்களை வாங்கிக் கொண்ட நிதிஷ், பாஜக சார்பில் பரிந்துரை செய்பவரை மக்களவை தலைவராக தேர்ந்தெடுக்க நாங்கள் முழு ஆதரவு கொடுப்போம் என சொல்லி ரேசிலிருந்து பெயரை அழைத்து விட்டார். ஆனால் அதே நேரம் அப்படியெல்லாம் விட்டுவிட முடியாது என்று ஆட்டத்தை காட்டிய சந்திரபாபு நாயுடு மக்களவை தலைவர் பதவி தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் கலந்து பேசி ஆலோசித்து பாஜக முடிவெடுக்க வேண்டும், அதன் பிறகே எங்கள் ஆதரவை கொடுப்போம் என்று தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். குறிப்பாக தங்களுடைய முடிவை ஸ்ட்ராங்காக பதிவு செய்த தெலுங்கு தேசம் டெல்லியில் நடைபெற்ற புதிய மக்களவை தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ராஜ்நாத் சிங் தலைமையிலான NDA கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காமல் தவிர்த்தது. இந்நிலையில் தான் இன்று 18th மக்களவை கூடுகிறது. June 26 புதிய மக்களவை தலைவருக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் மக்களவை சபாநாயகர் தேர்தலுக்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடமிருந்து போன் வந்ததாகவும், அதில் தெலுங்கு தேசம் கட்சிக்கு சபாநாயகர் பதவி தேவையில்லை என்று தெரிவித்து விட்டதாக சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். தெலுங்கு தேசத்தின் எம்பிக்கள் கூட்டத்தில் பேசிய சந்திரபாபு நாயுடு, மாநிலம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளது, அரசுக்கு நிதி வேண்டும் என்றும் பல உதவிகளை கேட்டுள்ளேன். பதவி கேட்டால் மாநில நலன்கள் பாதிக்கப்படும், அதனால் மாநில நலன்களே நமக்கு முக்கியம். ஒவ்வொரு எம்பிக்கும் 3 துறைகளை ஒதுக்குகிறேன். அந்தந்த துறைகளில் உள்ள நிதி மற்றும் திட்டங்களை மாநிலத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆர்டர் போட்டுள்ளார். இந்நிலையில் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து 2.5 லட்சம் கோடி சிறப்பு நிதி என்று பல லிஸ்டுகளை அமித்ஷாவிடம் அடுக்கியுள்ளாராம் சந்திரபாபு நாயுடு. அதில் இரு தரப்பும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சில டீலிங் முடிந்திருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறார்கள். இந்நிலையில் மீண்டும் ஓம் பிர்லாவையே மக்களவை தலைவராக தேர்ந்தெடுக்க பாஜக விரும்புகிறது. அதே நேரம் ஆந்திர பாஜக தலைவரான புரந்தேஸ்வரியும் மக்களவை தலைவருக்கான ரேடாரில் இருப்பதாக தெரிகிறது. இவர் சந்திரபாபு நாயுடுவின் மனைவி நாரா புவனேஸ்வரியின் சகோதரி என்பது குறிப்பிடத்தக்கது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், ஜெயச்சந்திரன்.